அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எந்த நிலையில் இருந்தாலும் உதவுவான் என்பதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் ஈஷான், இவரை பார்க்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு முன்னரே இவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும். அப்போதுதான் இவரை பார்க்க முடியும். இவர் ஒரு நாள் சவுதி அரேபியாவுக்கு பயணம் செல்கிறார். அப்போது மேகமூட்டங்களும் இடி மின்னல்களும் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் செல்லக்கூடிய அந்த விமானம் சிறிது கோளாறும் ஏற்படுகிறது. அதனால் ஒரு சிறிய விமான நிலையத்தில் தரையிறங்கும்படி ஆகிவிட்டது. தரையிறங்கியதுடன் டாக்டர் ஈஷான் அந்த பைலட்டிடம் போய் கேட்கிறார், இந்த விமானம் எப்போது தயாராகும்? அந்த பைலட் கூறுகிறார், கிட்டத்தட்ட சுமார் 3 மணி நேரம் எடுக்கும் என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது டாக்டர் ஈஷான் சொல்கிறார், கண்டிப்பாக அவ்வளவு நேரம் என்னால் காத்திருக்க முடியாது என்று. அப்போது அந்த பைலட் கூறுகிறார், நீங்கள் இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு விமான நிலையம் உள்ளது, அங்கு சென்றால் நீங்கள் கண்டிப்பாக சவுதி அரேபியா சென்று விடலாம் என்று அவர் கூறுகிறார். இது நல்ல ஒரு யோசனையாக இருக்கிறது என்று டாக்டர் ஈஷான் பயணம் செய்கிறார். ஆனால் பலத்த மழை காரணமாக சாலை முழுவதும் தண்ணீர் இருப்பதனால் அவர் போக முடியவில்லை. சரி என்று அவர் பார்த்தால் ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு இருக்கிறது. சரி, அங்கே சென்று தொழுதுவிட்டு இந்த பலத்த மலை நின்ற பிறகு நாம் செல்லுவோம் என்று நினைத்து டாக்டர் ஈஷான் அந்த வீட்டின் கதவை தட்டுகிறார். அப்போது ஒரு மூதாட்டி வந்து அந்த கதவை திறக்கிறார். அப்போது இவருக்கு நடந்த அனைத்தையும் அந்த மூதாட்டியிடம் கூறி, நான் இங்கு தொழுதுவிட்டு இந்த மலை நின்ற பிறகு நான் செல்லலாமா என்று கேட்கிறார். சரி வாருங்கள் என்று அந்த மூதாட்டியும் அழைத்து கொண்டு அவருக்கு தொழுகை தொழுவதற்கான இடத்தையும் காட்டுகிறார். அங்கே அவர் தொழுகையை முடித்த பிறகு இவர் இங்கிருந்து புறப்பட தயாராகி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், இந்த சிறுமி ஏன் நான் வந்ததிலிருந்து படுத்து கொண்டே இருக்கிறதே, இதற்கு ஏதாவது ப்ராப்ளமா என்று அவர் கேட்கிறார். அப்போது அந்த மூதாட்டி கூறுகிறார், இந்த சிறுமிக்கு அப்பா அம்மா இல்லை, நான் தான் இதை பார்த்து கொண்டு வருகிறேன். இவளுடைய நரம்பில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நாமும் அனைத்து மருத்துவர்களிடமும் சென்று விட்டோம். ஆனால் அவர்கள் ஒரு டாக்டரை குறிப்பிட்டு சொன்னார்கள், அவரிடம் சென்றால் அது சரியாகும் என்று. நான் அவரிடம் சென்றேன். ஆனால் அவரை இப்பொழுது பார்க்க முடியாது, 6 மாதம் கழித்து வாருங்கள் என்று அவர் கூறிவிட்டார். அதிலிருந்து நான் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அவரை நான் பார்ப்பேன் என்று அந்த மூதாட்டி கூறியதுடன் டாக்டர் ஈஷான் அழுக ஆரம்பித்து விட்டார். ஏன் அழுகிறீர்கள் என்று அந்த மூதாட்டி கேட்டபோது, உங்களின் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், நீங்கள் கூறிய அந்த டாக்டர் நாதான், என்னுடைய பெயர்தான் ஈஷான் என்று அந்த மூதாட்டியிடம் கூறி அந்த சிறுமியை உடனடியாக சிகிச்சைக்கு கொண்டு செல்கிறார் டாக்டர் ஈஷான். இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். டாக்டர் ஈஷானே இதை பற்றி ஒரு மேடையில் கூறியிருக்கிறார். எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நாம் அல்லாஹ்விடம் பொறுமையாக பிரார்த்தனை மட்டும் செய்து கொண்டு இருந்தாலே போதும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உதவுவான். அவனை முழுமையாக நம்புங்கள். நம்பி உங்களுடைய பிரார்த்தனைகள் செய்து கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை உதவுவான்.